சுதந்திர உணர்வை அதிகரிக்க உங்கள் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் தேசிய கொடியை பறக்க விடுங்கள் என்று மலேசியர்களுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வங்காளதேசத்தில் உள்ள மலேசிய மாணவர்கள் நமது தூதரக கட்டடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா இதனை உறுதிப்படுத்தியது. இதன் அடிப்படையில் வங்காளதேசத்தின் தற்போதைய சூழ்நிலை காரணமாக அங்குள்ள மலேசியர்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மலேசிய வெளியுறவு அமைச்சு கூறியது. இந்நாட்டில் சமூக ஊடகங்களில் போலி செய்திகள், மோசடிகள், இணைய அச்சுறுத்தல்கள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் தலைவர் தன்ஸ்ரீ முகமது சலீம் ஃபத்தேடின் இதற்கான நடவடிக்கை துரிதப்படுத்த வேண்டும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் கூறினார். சுங்கை புலு நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர்கள் கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் முழு தேர்ச்சி பெற்ற மொத்தம் 226 சிறந்த மாணவர்கள் 1,250 ரிங்கிட் ஊக்கத்தொகையை பெற்றனர் என்று சுங்கை புலு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஆர் ரமணன் கூறினார். தமிழகத்தில் நீபா வைரஸ் பரவல் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் நீபா வைரஸ் பரவ தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கேரளா எல்லையில் உள்ள தமிழ்நாட்டு மாவட்டங்களில் நீபா வைரஸ் பரவுவதை தமிழக அரசு தடுக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பாஜக தலைமையிலான மத்திய அரசு விரைவில் கவிழும் என கல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் தியாகிகள் தின பேரணியில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் இவ்வாறு கூறினர். வரும் நவம்பர் மாதம் அமெரிக்க நாட்டில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அறிவிக்கப்பட்டார். அவர் பரப்புரை மேற்கொண்ட நிலையில் தேர்தலில் இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதோடு துணை அதிபர் கமலா ஹாரிஸை ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக ஆதரவு தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் அதிபர் ஜோ பைடனை விட துணை அதிபர் கமலா ஹாரிஸை தோற்கடிப்பது இன்னும் சுலபம் என குடியரசுக் கட்சியின் அதிபர் தேர்தல் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். வங்கதேசத்தில் கல்வி, அரசு வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீடு 7% குறைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 93% தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்படும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நூயன் புத்ரோங் மறைவுக்கு மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உட்பட உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கடுமையாக நோயுற்றிருந்த 80 த்ரோங் நேற்று முன்தினம் காலமானார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.